வணக்கம் இன்றைக்கி நம்மளோட பொருளாதார ஆய்வாளர் திரு கிஷோர் அவர்கள் இருக்காங்க சமூகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம இன்றைக்கி அவரோட பேச போகிறோம் வணக்கம் வணக்கம் ஸோ இப்போ உங்களோட ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணிவிங்க ரீசென்ட் அதை வந்து நேற்று ஹிந்துலேயும் பப்ளிஷ் ஆகிருந்தது குறிப்பாக என்னென்னா ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் வந்து ப்ரைவேட் காலேஜஸில் வந்து டீச்சர்ஸ் எவ் என்ன ஃபினான்ஷியலாக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்களோட பே எவ்வளோ கம்மியாக இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசியிருந்தீங்க ஸோ ஃபஸ்ட் என்னென்னா அந்த ஸ்டடியோட முக்கியமான ஃபைண்டிங்ஸ் என்னெல்லாம் சொல்லுவீங்க இந்த ஆய்வை வந்து நானும் அருண் கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ராயலா இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷனல் ஒகேஷனல் எஜுகேஷனில் இருக்கக்கூடிய டேரக்டர் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கண்டக்ட் பண்ணுறோம் இந்த ஆய்வுடைய முடிவுகளை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆய்வை ஏன் பண்ணோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய காரணம் இருக்குது இந்த கொரோனா பெருந்தொற்று ஆரம்பித்த காலகட்டங்கள்ன்னு பார்த்தோன்னா எல்லா தொழில்களும் முடங்கியிருக்கு பல தொழிலாளர்கள் வேலை இழந்திருக்கிறார்கள் இதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதை தொடர்ந்து என்ன அப்படின்னு சொன்னால் மத்திய அரசாங்கமும் சரி தமிழக அரசாங்கமும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஆரம்பகட்டத்தில் கொரோனாவினுடைய முதல் அலையிலேயே என்னென்னு சொன்னால் குறைந்தபட்சம் பாதி சம்பளமாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் ஒரு ஆணையை பிறப்பிக்குது அந்த ஆணையிலருந்து வெகு சீக்கிரமே அவங்க பின்வாங்கியும் செஞ்சிட்றாங்க அப்போ நம்ம இதை பார்க்குறப்ப என்னென்னா எல்லா செக்டர்ஸும் பாதிக்கப்பட்டிருக்கிற பொழுது ஒரே ஒரு செக்டர் மட்டும் பெரிதாக பாதிக்கப்படலை அது என்ன செக்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எஜுகேஷனல் செக்டர் பள்ளிக்கல்வியும் சரி உயர்கல்வியும் சரி அவங்க வந்து ஆன்லைன் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு மோடுக்கு போயிட்டாங்க தேங்க்ஸ் டு த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அதில் ஒரு பக்கத்தில் வந்து மாணவர்களுக்கு நாம் தொடர்ந்து கல்வியை வழங்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அதனால் நம்ம ஆன்லைன் எஜுகேஷனுக்குள்ளே போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஆன்லைன் எஜுகேஷன் வந்துட்டதுக்கு அப்புறமா நாங்கள் தொடர்ந்து கல்வி வழங்குறோம் வந்துட்டதுக்கு அப்புறமா அவங்க அதை யூஸ் பண்ணி மாணவர்களிடமிருந்து கிட்டத்தட்ட முழுமையாக அவர்கள் வந்து ஃபீஸை கலெக்ட் பண்ணுறாங்க பர்டிகுலராக காலேஜஸ் காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸில் வந்து ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படி ஃபீஸ் கலெக்ட் பண்ணும்போது அவர்கள் வந்து அங்கே வேலை செய்யக்கூடிய பேராசிரியர்களுக்கோ அல்லது ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுக்கோ சம்பளம் வழங்கப்படவில்லை அவங்க வந்து வேலை நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க ஒரு பாதி சம்பளமோ அல்லது வந்து சம்பளமே இல்லாமையும் வேலை செஞ்சுருக்காங்க நம்ம இதோட தொடர்ச்சியாக என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் சில அதிர்ச்சிகரமான தகவல்களை நாங்கள் பார்க்க நேரிட்டுச்சு அதில் முக்கியமாக அவனு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் சென்னையில் கருகமயில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பேராசிரியர் அவருக்கு வந்து அவருடைய கல்லூரியில் சம்பளம் குறைக்கப்படுது அதனுடைய காரணமாக அவருடைய அன்றாட வீட்டு செலவுகளை அவர் வந்து மேனேஜ் பண்ண வேண்டியது இருக்குது அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் பனைமரம் ஏறக்கூடிய வேலைக்கு போகிறாரு அந்த வேலைக்கு போகும்போது பனைமரம் ஏறுற இடத்துல அந்த மரத்துலேருந்து கீழே விழுந்து ஒரு பேராசிரியை இறந்து போகிறார் முனைவர் பட்டம் செஞ்சு நெட்டு செட்டு இதெல்லாம் கிளியர் பண்ண ஒரு பேராசை இறந்து போகிறார் அதை தொடர்ந்தும் நாம் நண்பர்கள் மூலியமாகவும் செய்திகள் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் பேராசிரியர்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கராக போயிருக்காங்க ஸ்விக்கி டெலிவரி பண்ணுறாங்க ஜொமேட்டோ டெலிவரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நாங்கள் இந்த ஆய்வை பண்ணுறோம் இப்போ இந்த ஆய்வினுடைய முடிவுகளை சுருக்கமாக சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா நம்ம பின்னாடி கேள்விகளோடு போய்க்கலாம் பிரதானமாக என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் பெரும்பாலான ஆசிரியர்களுக்கு பாதி சம்பளமோ அல்லது சம்பளமோ இல்லாத நிலைமை இருந்திருக்கிறது இரண்டாவது பேராசிரியர்கள் இந்த காலகட்டங்களில் பெரும் பொருளாதார நெருக்கடியின் காரணமாக வெவ்வேறு முறைசாரா தொழில்களை நோக்கி போயிருக்காங்க கடன் சுமைக்கு ஆளாகி இருக்கிறார்கள் நான்காவதாக என்ன பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னால் வந்து இந்த காலகட்டங்களில் அவங்க ஒரு பெரிய எமோஷனல் ஸ்ட்ரெஸ்குள்ளே போயிருக்காங்க நாங்கள் ஒரு கேள்வி கேட்குறோம் இந்த காலகட்டங்களில் ஆன்லைன் எஜுகேஷனில் நீங்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்றப்ப கிட்டத்தட்ட ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதவீதமான பேர் வந்து எங்களுக்கு ஒரு எமோஷனல் டிஸ்ட்ரெஸ் இருந்திருக்கு இந்த காலகட்டங்களில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான்காவதாக வந்து அவங்க சம்பளமே இல்லாட்டியும் அவங்களோட கை காசை போட்டு ஆன்லைன் எஜுகேஷனை நடத்த வேண்டிய சூழலுக்கும் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இது வந்து மிக முக்கியமான சர்வே ஃபைண்டிங்ஸ் ரைட் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா இப்போ சில துறைகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு கோவிட் டைமில் சில துறைகள் வந்து நல்லா ப்ராஃபிட் பார்த்துருக்கு அதில் எஜுகேஷன் வந்து ஒரு துறை அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இப்போ நம்ம பெரிய மில்லினியஸோட பட்டி பட்டியல் பார்த்தோம் நிறைய மில்லினியஸ் வந்து இந்த கோவிட் டைமில் நல்லா ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க ஐடி குறிப்பாக ஐடி செக்டரில்லாம் ஏன்னா நீங்கள் சொன்னது போல் எம்ப்ளாயீஸ் வந்து வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ண வைக்கிறாங்க அவங்களுக்கு ஆப்ரேஷன் காஸ்ட் வந்து ரொம்ப குறைவாகுது இல்லையா ஆனால் அவங்க சொல்கிற விஷயம் என்னன்னா இந்த ப்ராஃபிட் வந்து நார்மல் ப்ராஃபிட்டாக நான் கன்சிடர் பண்ண மாட்டோம் ஏன்னா நாளைக்கு இதே ப்ராஃபிட் எங்களுக்கு சஸ்டெயின் ஆகாது அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்கிறாங்க ஸோ அதனால் இந்த ப்ராஃபிட் வந்து நாங்கள் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி நாளைக்கு ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணுறதுக்கு தேவை இருக்கும் இப்போ எஜுகேஷன் என்னன்னா நீங்கள் சொன்னது போல் அவங்களுக்கு இன்னைக்கு ஆப்ரேஷன் காஸ்ட் கட்டாது ஆனால் அப்போ நாளைக்கு ஃப்யூச்சரில் பார்க்கும்போது இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேயே பார்த்திங்கன்னா எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு போகிறாங்க பிரைவேட் ஸ்கூல்ஸ்லேருந்து ஸ்டூடண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு போகிறாங்க ஸோ பிரைவேட் ஸ்கூல் அட்மிஷன்லாம் கம்மியாக ஸோ ஆப்ரேஷன் காஸ்ட் கம்மியானாலும் டோட்டலாக அவனோட ரெவன்யூவும் கம்மியாகுது இல்லையா இது வந்து முழுக்க முழுக்க ஒரு தவறான பறவை ஏன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஒரு பொருளாதார ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து நீங்கள் பார்க்குற பொழுது நாம் வந்து கோவிட் க்ரைசிஸ் டைமில் இருக்கோம் அப்போ நம்ம ஒரு ரிசர்ஷ் ரிசர்ஷனில் இருக்கோம் அப்போ எக்கானமி வந்து டவுன் ஆகிருக்கு இதுக்கப்புறமா நீங்கள் பூமு தான் பார்க்க போகிறீங்க இவ்வளோ கீழே அதால் பாதாளத்துக்கு போனதுக்கப்புறமா செக்டர் வந்து மேலே போகணும் மேலே போகும்போது ப்ராஃபிட் ஜென்ரலாக நாட் ஒன்லி ஃபார் சர்டைன் செக்டர்ஸ் பட் ஆல் செக்டர்ஸ் இட் சுட் இன்க்ரீஸ் அப்ப என்னன்னா நாங்கள் இப்போ வந்து ப்ராஃபிட் நாங்கள் வச்சுக்கிட்டு அடுத்த வாட்டி எங்களுக்கு லாஸ் வரும் அப்படிங்கிறது வந்து சரியான பறவையே கிடையாது ஏன்னா இதுக்கப்புறமா ரெசெஷன்ல நீங்க கீழே தான் உண்டு த்ரீ ஃபோர் இயர்ஸ் இதே மாதிரி கண்டிஷன் மோசமாக இருக்கும் ஆமா இப்போ இப்போ இப்ப நீங்க அதுக்கப்புறமா மேலே போகணும் பட் நீங்க எல்லா செக்டரையும் எஜுகேஷன் செக்டரையும் ஒன்றாவும் பார்க்க முடியாது இண்டஸ்ட்ரீஸ் ஃபார் விச் த டிமாண்ட் இஸ் ஆல்வேஸ் தேர் அப்போ அதில் குறிப்பாக நீங்கள் எஜுகேஷன் செக்டரை பார்க்கணும் குறிப்பாக இந்தியா மாதிரியான நாடுகளை நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு யூத் நேஷன் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ நீங்கள் இங்கே வந்து ஹையர் எஜுகேஷனுக்கான டிமாண்ட் என்பது தான் வந்துகிட்டு இருக்க போகுது நீங்கள் நாளைக்கு வந்து கோவிட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டங்களில் படிக்கக்கூடிய ஆட்கள் அதிகமாக தான் ஆக போகிறாங்களே தவிர கம்மியாக ஆக போகிறது கிடையாது அதனால அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் என்பது அவர்களுக்கு வந்து குறைய போவது கிடையாது ரெண்டாவது நாங்கள் இதை இப்போ நீங்கள் ஐடி செக்டரில் பார்க்குறப்ப நீங்கள் குறிப்பாக நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறீங்க ஐடி செக்டரில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொன்னால் கம்ப்யூட்டர் வீட்டுக்கு கொடுத்துருக்காங்க பெரும்பாலான ஐடி எம்ப்ளாயிஸ்க்கு இது நான் சொல்கிறது வந்து பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ் மட்டும் கிடையாது சாதாரண குடிசை தொழில்கள் போல் இன்றைக்கி ஐடி கம்பெனிஸ் வளர்ந்து வந்துருச்சு அவங்க கூட வந்து வீட்டுக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் அனுப்பி அவங்க நீங்கள் வீட்டிலேருந்து வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட்டு ஆசிரியர்களுடைய நிலைமை அப்படி கிடையாது நம்ம பண்ண சர்வேயில் நூறு சதவீதம் எல்லா ஆசிரியர்களும் இன்டர்நெட்டை அவங்க காசு போட்டு வாங்கியிருக்காங்க அது மொபைல் இன்டர்நெட்டாக இருக்கலாம் ஒய்ஃபை இன்டர்நெட்டாக இருக்கலாம் ரெண்டாவது ஆன்லைன் எஜுகேஷனுக்காக அவங்க மொபைல்ஸ் வாங்கியிருக்காங்க ஹெட்ஃபோன்ஸ் வாங்கியிருக்காங்க லேப்டாப் வாங்கியிருக்காங்க இது எல்லாம் ஆன்லைன் எஜுகேஷனுக்காக ஆகியிருக்கக்கூடிய செலவுகள் இது அவங்களே தான் செலவு பண்ணியிருக்காங்க மூணாவது நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த லாபம் அப்படிங்கிறது காஸ்ட் மைனஸ் அது உங்களுக்கு வந்து வரக்கூடிய ரெவன்யூ மைனஸ் காஸ்ட்டு தானே உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக இருக்க முடியும் அப்போ அந்த காஸ்ட்டில் வந்து சாலரி அப்படிங்கிறது ஒரு பெரும் பங்கு வகிக்கணும் இல்லையா நீங்கள் அந்த காஸ்ட்டை குறைச்சிட்டு நான் அதை ப்ராஃபிட்டாக எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது வந்து திருட்டு அது வந்து லாபம் கிடையாது நீங்கள் யாருக்கோ போக வேண்டிய சம்பளத்தை யாருக்கோ போக வேண்டிய பணத்தை குறிப்பாக உங்களுடைய உங்கக்கிட்ட வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்களுக்கு போக வேண்டிய பணத்தை நீங்கள் பிடுங்கி வச்சுருக்கீங்க அவர்களுக்கு சேர வேண்டிய பணம் அது இப்போ ஜஸ்டிஃபிகேஷன் ஒன்று இருக்கணும்ல இப்போ நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு செக்டர் இருக்குது ஃபார் இன்ஸ்டான்ஸ் நீங்கள் வந்து ஒரு மில் தொழிலாளர்களை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் மில் வேலை செய்யலை அதனால் எங்களால் சம்பளம் கொடுக்க முடியலன்னு சொல்கிறோம் அப்போ நீங்கள் இதை தனியார் கல்லூரிகள் சொல்ல முடியாதே ஏன்னா வந்து தனியார் கல்லூரிகள் வந்து ஆன்லைன் எஜுகேஷன்ற பேரில் இதை வாங்கியிருக்காங்க ஃபீஸ் வாங்கியிருக்காங்க ரெண்டாவது ஆப்ரேஷன் காஸ்ட்டு முழுக்க முழுக்க குறைவு காலேஜ் நடத்த வேண்டியதில்லை அதனால் வரக்கூடிய எலக்ட்ரிசிட்டி இந்த விஷயங்கள் இல்லை ரெண்டாவது இவர்கள் வந்து பேராசிரியர்கள் மட்டுமல்லாமல் ஆசிரியர் இல்லாத பணியாளர்களுக்கும் சம்பளம் கொடுக்கல அதுவும் குறைந்திருக்கிறதுனால அப்போ ஆப்ரேஷன் காஸ்ட்டும் குறைவு அப்போ இந்த ரெவின்யூ மைனஸ் காஸ்ட்டில் இந்த காஸ்ட் குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு அவங்களுக்கு ஆப்ரேஷன் காஸ்ட் இல்லை சம்பளமும் கொடுக்கல அப்போ என்ன தான் நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க அங்கே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அப்போ இது வந்து பதுக்கல் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த காசை அவங்க எடுத்து வச்சுக்கிறாங்க இது நாங்கள் இப்போ எதிர்காலத்தில் நாங்கள் எதுக்கு பயன்படுவோம் எதிர்காலத்தில் நீங்கள் ஆசிரியர்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுத்துருவீங்களா அப்படிங்கிற விஷயங்களுக்குள்ளே நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா அதற்கான காரணங்கள் எதுவும் கிடையாது ஸோ இப்போ காலேஜஸில் வந்து டீச்சர்ஸோட ஸ்கேல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்றீங்களா ஸோ என்ன ரேஞ்சில் இருக்குது அவங்களோட பே ஸ்கேல்ன்றது இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி இது இது ஒரு அனாலிஜியோட ஸ்டார்ட் பண்ணுறது தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்விக்கி டெலிவரி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் முப்பத்தஞ்சாயிரரூபா சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் செய்கிறாங்க நீங்கள் ஸ்விக்கி டெலிவரி பண்ணணும்னா பதினெட்டு வயசுக்கு மேலே இருந்தால் போதும் வண்டி ஓட்ட இருந்து இருந்தால் போதும் நீங்கள் ஒரு காலேஜ் டீச்சராக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பர்டிகுலராக நீங்கள் யூஜிசி குவாலிஃபைட் டீச்சராக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பிஹெச்டி முடிச்சிருக்கணும் அதே இல்லாட்டி வந்து நீங்கள் நெட் நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோ இல்லை ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோ நீங்கள் கிளியர் பண்ணிருக்கோம் அப்போ சராசரியாக ஒருத்தர் பிஎச்டி முடிக்கிறதுக்கு ஒரு இருபத்தேழுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் ஆகுது நீங்கள் எடுத்துக்கக்கூடிய சப்ஜெக்டை பொறுத்து ஆனால் அவர்களுடைய சம்பளம் நாங்கள் பண்ண சர்வேல இருபத்தைந்தாயிரம் ரூபாய்க்கும் கீழாக இருக்கிறது கிட்டத்தட்ட எழுபது சதவீதமான பேருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசணுக்கும் கீழே அதுலேயும் வந்து ஒரு எயிட் பர்சன்டேஜ் ஆஃப் எங்களோட ரெஸ்பாண்டன்ஸ் வந்து பத்தாயிரம் ரூபாவுக்கும் கீழே சம்பளம் வாங்குறாங்க இந்த கற்றை வெளியானதுக்கப்புறமா பல பேர் எங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுனாங்க அவங்க என்ன சொன்னாங்க பதினஞ்சு வருஷமாக வேலை பார்க்குறாங்க நான் வந்து தனியார் கல்லூரிகளில் எனக்கு வந்து வெறும் பத்தாயிரம் ரூபா தான் சம்பளம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நிலைமை ஏன்னா பொது புத்தியில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆசிரியர்கள்னாவே வந்து அவர்கள் நடுத்துற வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் கொஞ்சம் ஒரு சொஃஸ்டிகேட்டடான லைஃபை வந்து அவங்க வாழ்கிறவங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க கிடையாது தனியார் கல்லூரிகளில் வேலை செய்யக்கூடிய ஆசைகள் நிலைமை மிகவும் மோசமானது சம்பளம் மிகவும் குறைவு அதையொட்டி அவர்களுக்கு எந்த விதமான வேலை பாதுகாப்பும் கிடையாது இன்னைக்கு உங்களை வேலையிலேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா எந்த நோட்டீஸும் இல்லாமல் உங்களை வேலையிலேருந்து எடுப்போம் உங்களுக்கு சம்பளமும் கிடையாது எங்களோட ரெஸ்பாண்டன்ஸ் இந்த சர்வேல பண்ணப்போ ஒரு செவன் பர்சன்டேஜ் ஆஃப் எங்கள் ரெஸ்பாண்டன்ஸ் வந்து வேலையிலிருந்துருக்காங்க யாருக்கும் வந்து மூணு மாதம் நோட்டீஸ் கூட கொடுக்கல மேக்ஸிமம் ஒன் மந்த் நோட்டீஸ் தான் கொடுத்துருக்காங்க இதை தொடர்ந்து ச சம்பளத்தோடு சேர்ந்து நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா சமூக பாதுகாப்பு இன்றைக்கி வந்து தனியார் கல்லூரிகளில் வேலை செய்யக்கூடிய பேராசிரியர்களுடைய வேலை பாதுகாப்பும் சமூக பாதுகாப்பும் ஒரு முறைசாரா தொழிலாளருக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது நாங்கள் பண்ண சர்வேல வெறும் முப்பத்தெட்டு சதவீதமான பேருக்கு தான் எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸே இருக்குது அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கூட கிடையாது வெறும் நாற்பது சதவீதமான பேருக்கு தான் வந்து பெய்டு லீவ் அலோவன்ஸ் இருக்குது அப்போ வந்து எந்த விதமான சமூக பா பாதுகாப்பும் இல்லாமல் இப்படி வரும் வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கும் இருபத்தைந்தாயிரம் ரூபாய்க்கும் பிஹெச்டி முடிச்சிட்டு நெட்டு கிளியர் பண்ணிக்கிட்டு அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலைமையில் தான் பேராசிரியர்கள் இருக்காங்க அந்த நேரத்தில் தான் கொரோனா வந்து அவருடைய வாழ்க்கையை இன்னும் மோசமாக்கியிருக்கு ஸோ என்ன பண்ணலாம் நினைக்கிறீங்க ஸோ இதில் கவர்மெண்ட் இன்டர்வியூன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா என்ன வாய்ப்பு இருக்கு இது கட்டாயமாக கவர்மெண்ட் இன்டர்வியூன் பண்ணணும் நாங்கள் எங்களோட சர்வே ஃபைண்டிங்ஸ்ல வந்து நாங்கள் மிக முக்கியமாக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் லிபரலைசேஷன் பாலிசிஸ் வந்ததுக்கப்புறமா எஜுகேஷன்லேருந்து கவர்மெண்ட் வித்ட்ரா பண்ணியிருக்கு பெரிய அளவுக்கு ப்ரைவேட் காலேஜஸ் தான் வந்து இந்த டிமாண்டை ஹையர் எஜுகேஷனுக்கான டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு அப்போ நம்ம ப்ரைவேட்டைசேஷனை ஒட்டுமொத்தமாக வந்து எந்த விதமான நன்மையும் செய்யலை அப்படின்னு சொல்கிறது வந்து உண்மை உண்மைக்கு புறம்பான விஷயமாக இருக்கும் படிக்கக்கூடிய இன்றைக்கி பல கிராமங்களில் கூட பிரைவேட் காலேஜஸ் தான் மாணவர்களுக்கான கல் கல்வியை வழங்கிகிட்டு இருக்கு அது எந்த அளவுக்கு தரமான கல்வி என்பது இரண்டாவது கேள்வியாக இருந்தாலும் கல்வியை அதுதான் தான் வழங்கிட்டு இருக்கு அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இந்த தனியார் மையம் எந்த விதமான ரெகுலேஷனும் இல்லாமல் இருக்கிறது தான் அடிப்படையான காரணம் அப்படின்னு சொல்கிறோம் நீங்கள் ஒரு மினிமம் சேலரியை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த நிலைமை வந்திருக்காது நீங்கள் மினிமமாக எல்லா பேராசிரியர்களுக்கும் நீங்கள் வந்து ஒரு லீவ் இருக்கணும் அவர்களுக்கு வந்து சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் இருக்கணும் அப்படின்றத அரசாங்கம் உறுதிப்படுத்தி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நமக்கு இந்த நிலைமை இருக்காது அப்போ இதையெல்லாம் அரசாங்கம் செய்ய வேண்டியது இருக்குது குறிப்பாக இந்த கொரோனா காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா இன்றையிலிருந்து ஆரம்பித்து தனியார் கல்லூரிகளில் வேலை செய்யக்கூடிய பேராசிரியர்களுக்கும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுக்கும் முழுமையான சம்பளத்தை இன்றிலிருந்து வழங்க வேண்டும் முதல் ரெக்கமெண்டேஷன் செகண்ட் ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த கொரோனா காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் நம்ம இந்த பேண்டமிக்கில் இருக்கோம் அப்போ இந்த ஒன்றரை வருஷத்தில் எந்த அளவிற்கு அவர்கள் சம்பளத்தை பிடித்தம் செய்திருக்கிறார்களோ அது முழுமையான சம்பளம் பிடி பிடித்தமாக இருக்கலாம் பாதி சம்பளம் பிடித்தமாக இருக்கலாம் அதெல்லாம் அரியரசாக கணக்கு போட்டு தனியார் கல்லூரிகள் உடனடியாக அதை பேராசிரியர்களுக்கு வழங்க வேண்டும் இதை கிட்டத்தட்ட நம்ம வந்து என்ன அப்படின்னு சொன்னால் திருடனாக தான் பார்க்கணும் ஒரு பேர பேராசிரியர்கள் சேர வேண்டிய பணத்தை தனியார் கல்லூரிகள் தன்னகத்தை வைத்திருக்கிறது சேர வேண்டிய உரிமையாளர்கள் அந்த பணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத உடனடியாக தமிழக அரசு அந்த ஆவணத்தை கொண்டு வரணும் மூன்றாவது விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா எதை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இந்த டைமில் சம்பளமே இல்லாட்டியும் இவர்கள் வந்து ஆன்லைன் எஜுகேஷனுக்காக பெரிய அளவிற்கு செலவுகளை செஞ்சுருக்காங்க மொபைல் ஃபோன்ஸ் வாங்கினதாக இருக்கலாம் இன்டர்நெட் சர்வீஸாக இருக்கலாம் அப்போ இதுக்கு வந்து தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பேராசிரியர் ஆன்லைன் எஜுகேஷனை வழங்குவதற்கு எந்த அளவுக்கு செலவு செய்ய வேண்டி இருந்திருக்கும் ஒரு ஆவரேஜாக ஒரு எஸ்டிமேட்டை தமிழ்நாடு அரசாங்கம் உறுதி செய்து அந்த பணத்தையும் தனியார் கல்லூரிகள் பேராசிரியர்களுக்கு வழங்க வேண்டும் அப்படின்றது சொல்லணும் நான்காவதாக வந்து இந்த காலகட்டத்தில் வேலை நீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பேராசிரியர்கள் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களை உடனடியாக அவர்களை பணியில் சேர்த்துக்கக்கூடிய ஆவணத்தையும் கொண்டு வரணும் இது வந்து கொரோனா ரிலேட்டடான ரெக்கமெண்டேஷன்ஸ் எங்களோடது அதை தாண்டி இந்த சூழல் வந்து கொரோனாவால் உருவாக்கப்பட்ட சூழல் அல்ல இது வந்து கொரோனாவுக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய சூழல் தான் அப்போ அதை நாம் எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிற பொழுது அதுக்கு சர்டன் ரெக்கமெண்டேஷன்ஸை நாங்கள் வந்து கொடுக்குறோம் முதல் ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னு சொன்னால் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு மினிமம் வேஜ் பேராசிரியர்களுக்கு வந்து இதை ஒரு குறைந்தபட்ச ஊதியமாக தனியார் கல்லூரிகளில் வேலை செய்யக்கூடிய பேராசிரியர்களுக்கு நிர்ணயிக்க வேண்டும் அதை தொடர்ந்து எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து அவர்களுக்கு வந்து எ என்ன மாதிரியான இன்க்ரிமெண்ட் வழங்கணும் அப்படிங்கிறதையும் ஆவணம் செய்யணும் இதை வந்து ஒரு ரெகுலேஷனாக அரசாங்கம் மாற்றணும் இது வந்து முதல் ரெக்கமெண்டேஷன் செகண்ட் ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னு சொன்னால் ஒர்க்லோடை வந்து டிஃபைன் பண்ணணும் நீங்கள் தனியார் கல்லூரிகளுக்கும் அரசு அரசு உதவி பெறும் கல்லூரிகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒர்க்லோடில் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது உங்களுக்கு அப்போ இந்த ஒர்க்லோட ஒரு தனியார் கல்லூரி வேலை செய்யக்கூடிய பேராசிரியர் ஒரு வாரத்திற்கு எத்தனை மணி நேரம் டீச் பண்ணணும் நான் டீச்சிங் அவர்ஸில் அவர் என்ன வேலைகளை செய்ய வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை ரீஜினல் ஜாயிண்ட் டைரக்டர் இப்படி வந்து யூஜிசியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் கீழே வரக்கூடிய பல இயக்குநரகங்கள் இருக்குது கிட்ட அப்ரூவல் கொண்டு வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணணும் மூன்றாவதாக சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் எல்லா பேராசிரியர்களுக்கும் எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் பெய்ட் லீவ் அதே மாதிரி வந்து எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் இது மூணும் கிடைக்கக்கூடிய ஆவணத்தையும் செய்யணும் அப்போ தான் இவர்கள் வந்து ஒரு ரெகுலேட்டட் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களாக மாறுவாங்க இல்லாட்டி பேருக்கு தான் பேராசிரியர்கள் தவிர எல்லாம் கூலி தொழிலாளிகள் போன்ற ஒரு அவல தான் இருக்காங்க அப்படிங்கிறது தான் நிலைமை ஸோ இப்போ தொழிலாளர்களுக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து அங்கேயும் ஆப்ரேட் ஆகும் இப்போ நீங்கள் சொன்னது போல் டெலிவரி பார்ட்னர்ஸ்க்கு வந்து நிறைய பே பண்ணுறாங்க தேர்ட்டி ஃபைவ் பே பண்ணுறாங்கன்னா அந்த டெலிவரி கம்பெனி வந்து நல்ல ஜென்ரஸான கம்பெனியில் அவங்களுக்கு வந்து அந்த தொழிலாளர்களை உள்ளே கொண்டு வரல சிக்கல் இருக்குது ஸோ அதிக சம்பளம் கொடுத்து அவங்கள உள்ள கொண்டு வராங்க இப்போ காலேஜஸ் வந்து கம்மியான சம்பளம் கொடுக்குறாங்கன்னா கம்மியான சம்பளத்துலேயே அவங்களுக்கு எம்ப்ளாயிஸை உள்ளே கொண்டு வர முடியுது ஏன்னா இந்த லேபர் பூல் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அதுதான் ஸோ இப்போ நீங்கள் இந்த இதை தாண்டி கவர்மெண்ட் வந்து ரெகுலேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க ஸோ என்னோட கேள்வி என்னன்னா இப்போ கவர்மெண்ட் ஏன் இதை மட்டும் ரெகுலேட் ஏன் இவங்க மட்டும் ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியா இருக்காங்க இப்போ இதே விஷயங்கள் இதே பிரச்சனைகள் எல்லா தொழிலாளர்களுக்கும் அப்ளை ஆகும் இல்லையா கூலி தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி பத்தாயிரத்துக்கு கீழே சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி கோவிட் டைம்ல அஃபெக்ட் ஆயிருக்காங்க ஸோ இவங்களுக்கு மட்டும் கவர்மெண்ட் இன்டர்வியூ பண்ணி ஏன் ரெகுலேட் பண்ணும் சம்பளத்தை கேள்வி நாம் வந்து இந்த ஸ்கோப்பில் ப்ரைவேட் காலேஜஸ்க்கு ரெகுலேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரோம் பட் நீங்கள் இந்த கேள்வி கேட்கும்போது ஜென்ரலாகவே தான் நீங்கள் வந்து ஸ்விக்கி டெலிவரியில் போய் பார்க்குறப்ப இன்ஜினியரிங் படித்த கிராஜுவேட்ஸ் இருக்காங்க அவங்க இன்ஜினியரிங் படித்த கிராஜுவேட்ஸ் வந்து எதுக்காக ஸ்விக்கி டெலிவரி ஓட்ட வரணும் அப்போ வந்து ஓவராலாகவே பொருளாதாரத்தில் நீங்கள் வந்து பர்டிகுலராக நைன்டீன் நைன்ட்டீஸ்க்கு அப்புறமா பார்க்குற பொழுது லிபரலைசேஷன் தொடர்ந்து வருகிற பொழுது நம்மளுடைய லேபர் லேபர் ரெகுலேஷன்ஸை வெகுவாக நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டோம் அங்கே எந்த விதமான பணி பாதுகாப்பும் இல்லாத ஒரு சூழலுக்கு கொண்டு வந்துட்டதுனால இன்றைக்கி ஸ்விக்கி வருது பட் ஸ்விக்கியோட நீங்கள் நீங்கள் இன்னைக்கு ஊபர் ஓட்டக்கூடிய டிரைவர்ஸ் கிட்டே போய் பேசுங்க ஊபர் தமிழ்நாட்டுக்குள்ளே பொழுது சென்னையில் இருக்கக்கூடிய நகரங்களுக்கு வந்தபொழுது ஊபருக்கு முன்னாடி ஓலா வருது ஓலா வருகிற பொழுது அந்த அளவுக்கு இன்சென்டிவ் கொடுத்துட்டு இருந்தாங்க உங்களுக்கு பெரிய அளவுக்கு இன்சென்டிவ் ஆட்டோ ஸ்டாண்டில் இருந்தவங்களாம் ஆட்டோ ஸ்டாண்டை விட்டுட்டு ஓலா ஓட்ட வந்தாங்க கிராமங்கள்லேருந்து பல பேர் ஓலா ஊபர் ஓட்டுறதுக்காக வந்தாங்க இன்றைக்கி ஓலா ஊபர் ஓட்டக்கூடிய டிரைவர்கள்கிட்ட போய் கேளுங்க எங்க அந்த காலத்தில் ஒரு மாதம் ஓட்டினா நீங்கள் வந்து எப்படியாவது ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் எடுத்துடலாங்க அப்படின்னு பேசுவாங்க இன்றைக்கி வந்து சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு எங்களால் வந்து முடியலை அப்படின்ற நிலைமை அப்போ இப்போ ஸ்விக்கி மாதிரியான விஷயங்கள் என்னென்னா அதே ஆர் ஜஸ்ட் ஸ்டாப்பிங் த லேபர் த பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன ஆகிடும்னா இது இன்னும் ரொம்ப கட்ரோட் காம்படிஷனுக்கு வந்து இந்த சம்பளம் வந்து அதை பாதாளத்துக்கு போகும் அதே மாதிரி ஸ்விக்கியில் வேலை செய்கிற ஒரு பாருங்கள் காலையில் பதினோரு மணிலேருந்து ஈவினிங் பதினோரு மணி வரைக்கும் வேலை செஞ்சால் தான் அவனுக்கு வந்து அவங்க ப்ராமிஸ் பண்ணக்கூடிய சம்பளம் கிடைக்கும் அதுதான் அதிகபட்ச சம்பளம் அப்போ நம்ம அப்படி பார்க்குற பொழுது நீங்கள் ஓவரால் எக்கானமிக்கு சில ரெகுலேஷன்ஸை கொண்டு வர வேண்டிய கட்டாயம் இருக்கிறது நம்ம பர்டிகுலராக எஜுகேஷனை பற்றி சொல்கிறப்ப வந்து இந்த பேராசிரியர்களுடைய நிலைமையை நீங்கள் மாற்றலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து என்ன மாதிரியான லேபர் ஃபோர்ஸையே உருவாக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது எதிர்காலத்தில் வரக்கூடிய மாணவர்கள் ஒரு இந்தியன் எக்கானமியில் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டிய ஒரு பெரிய லேபர் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணக்கூடிய இடங்களாக கல்லூரிகளும் பள்ளிகளும் இருக்குது அப்போ நீங்கள் அந்த கல்லூரிகளில் பண்ணி ப பள்ளிகளில் வேலை செய்யக்கூடிய பேராசிரியர் நிலைமை தங்களுடைய தினந்தோறும் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு ஐயத்திலும் அச்சத்திலும் வாழ்ந்து கொண்டே இருக்கிற பொழுது அவங்களால இப்படி ஒரு குவாலிட்டியான எஜுகேஷனை கொடுக்க முடியும் அப்போ நீங்கள் அந்த இடத்துலையே நீங்கள் சரி பண்ணலை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய லேபர் ஃபோர்ஸ் வந்து ஒரு அன்குவாலிஃபைடு லேபர் ஃபோர்ஸாக வளரும் உங்களால் வந்து ஒரு எக்கானமி ஃபங்க்ஷன் ஆகும் பட் நீங்கள் வந்து ஒரு ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டை நோக்கி நீங்கள் போக முடியாது நான் ரொம்ப சிம்பிளாக என்ன சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் தாங்க ஒருத்தர் சம்பளம் வாங்குறாரு அப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு பிரைவேட் காலேஜில் இருக்கக்கூடிய பேராசிரியர் பசங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கணுன்னா புதிய விஷயங்களை கற்றுக்க வேண்டியது இருக்குது இப்போ நீங்கள் சயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கோவிட் டைமில் கூட நேச்சரில் முக்கியமான ஆர்டிகல்ஸ் வருது ஒரு நேச்சரில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸை படித்து பசங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது அப்படி இல்லைன்னா நீங்க வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய கல்லூரிகளெல்லாம் கூட கைடு மாதிரி வச்சுக்கிட்டு அந்த கைடுக்கு ஆன்சர் எழுதுறதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது வந்து கல்வியாக இருக்காது அப்போ நீங்க தினந்தோறும் வந்து ஒரு பேராசிரியர் அவரை டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா இப்படி பல்வேறு விஷயங்களை படிக்க வேண்டியது இருக்கிறது ஒரு குறைந்தபட்ச சமூக பாதுகாப்பு கூட இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு பேராசிரியர் எப்படி ஒரு க்ரியேட்டிவாக பசங்களுக்கு பாடம் நடத்த முடியும் ஒரு இன்ஜினியரிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரிகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு கட்டிங் ஏஜ் டெக்னாலஜியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி மாணவர்களுக்கு பாடம் எடுக்க வேண்டியது இருக்குது இவர் அதை பற்றியெல்லாம் யோசிக்கவே மாட்டார் ஏன்னா இவருக்கு அதற்கான யோசிப்பதற்கான நேரத்தையோ அதற்கான ஸ்பேஸையோ இவங்க வழங்கலை இப்போ இந்த இந்த இதோட சேர்த்து ஒரே ஒரு விஷயத்த சொல்ல வேண்டியது இருக்குது நாங்கள் அந்த ஆன்லைன் எஜுகேஷன் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டி என்னன்னு நாங்கள் கேட்குறோம் கேட்குறப்ப பேராசிரியர்கள் மிக முக்கியமான விஷயமாக என்ன சொன்னாங்கன்னா லேக் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் கேள்வியில் என்னென்னா கிச்சனையும் ஹாலையும் தவிர்த்து எத்தனை ரூம் இருக்குன்னு கேட்குறோம் நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் ரெஸ்பாண்டன்ஸ் வந்து கிச்சனையும் ஹாலையும் தவிர்த்து ஒரே ஒரு ரூம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இவங்களுக்கும் குழந்தை இருக்கும் அந்த குழந்தையும் ஆன்லைன் எஜுகேஷனுக்கு போகணும் இவரும் ஆன்லைன் எஜுகேஷன் எடுக்கணும் அப்புறம் எப்படி அந்த குழந்தை ஒரு மூலையிலையும் ஒரு ஒரு மூலையிலையும் உட்காந்து அந்த குழந்தை கிளாஸ் அட்டன் பண்ணி ஒரு கிளாஸ் எடுப்பாரா அப்போ இதுதான் அவர்களுடைய சூழல் இந்த கொரோனா காலகட்டங்களில் கொரோனா இல்லாத காலகட்டங்களில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது அப்போ இந்த எக்கனாமிக் செக்யூரிட்டி வந்து ப்ரைமரி அந்த எக்கனாமிக் செக்யூரிட்டி இருந்தால் தான் அவர்களால் வந்து ஒரு குவாலிட்டியான எஜுகேஷனை டெலிவர் பண்ண முடியும் கடைசியாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் பேசலான்னு பார்த்தேன் இப்போ ஒரு சிக்ஸ்டீஸில்லலாம் பார்த்தோம்னா எஜுகேஷன்ன்றது கொஞ்சம் பேருக்கு தான் தமிழ் சொல்லிட்டே இந்தியன் சொசைட்டிலையோ பேசுகிற மாதிரி இருந்தது இப்போ வந்து பரவாயில்லை இருக்கு நைன்டிஸ்க்கு அப்புறம் நம்ம சொன்னது போல் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறையா வந்துருக்கு எல்லா காலேஜுமே ஆட்களும் படிக்கிறாங்க ஆனால் இப்போ என்ன ஆகிருக்குன்னா இப்பவும் குவாலிட்டி எஜுகேஷன் பார்த்தோம்னா நேற்று இருந்தது போல கொஞ்சம் இன்ஸ்டியூட்ஸ் வந்து இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்குறாங்க மீதி உள்ளவங்களாம் என்னன்னா சும்மா டிகிரி ஃபார் சேல் தான் அதனால தான் இந்த பிரச்சனையே வருதுன்னு பார்க்குறேன் ஏன்னா இப்போ நான் குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கலன்னு முடிவு பண்ணிட்டேன்னா எனக்கு குவாலிட்டியான டீச்சர் வேண்டாம் எனக்கு குவாலிட்டியான டீச்சர் வேண்டாம்னா நான் நிறைய செலவு பண்ண வேண்டாம் ஆனால் யார வேணாலும் ஈஸியாக ஹயர் பண்ணி பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஒரு வகையில் பார்க்கும்போது இப்போ எஜுகேஷன் எல்லாத்துக்கும் பரவாயில்ல கொண்டு போகிறோம் பட் வந்து ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டாக அதை டெலிவர் பண்ணணும் அப்படின்ற தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுதுன்னு தோணுது கட்டாயமா இப்போ நீங்கள் எஜுகேஷனை நீங்கள் நீங்கள் இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் எடுத்துக்கோங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்னு நீங்கள் ஆரம்பித்ததுனால இந்தியாவோட ஹையர் எஜுகேஷனோட ட்ரெஜெக்டரி பாருங்களேன் பெரிய அளவிற்கு நாம் வந்து அப்பையும் செய்த தவறு என்னென்னா பள்ளிக்கல்வியில் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணல ஹையர் எஜுகேஷன் பண்ணுறோம் பட் வந்து ஐஐடி மாதிரியான இன்ஸ்டியூஷன்ஸ் கொண்டு வரும் ஒரு மிக முக்கியமான மெடிக்கல் காலேஜஸை கொண்டு வரோம் ஸோ குவாலிஃபைடு லேபர் ஃபோர்ஸை நம்ம கிரியேட் பண்ணுறோம் நாட் ஜஸ்ட் லேபர் ஃபோர்ஸ் இன்க்ளூடிங் இன்டெலக்சுவல்ஸ் இதை வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம் பட் நீங்கள் நைன்டீஸ் பர்டிகுலராக இந்தியா வந்து கேட்ஸில் சைன் பண்ணதுக்கப்புறமா நம்ம முழுக்க முழுக்க ப்ரைவேடைஸ் பண்ணிடுறோம் நீங்கள் ப்ரைவேடைஸ் பண்ணதுக்கப்புறமா என்ன ஆயிடுது அப்படின்னா எஜுகேஷன் வந்து கமாடிட்டியாக மாறிடுது சரி நீங்கள் கமாடிட்டியாக மாறினதுக்கப்புறமா அது வந்து நீங்கள் அதில் வந்து கிரெடேஷன்ஸ் கொண்டு வந்துடுவீங்க இது வந்து ப்ரீமியம் ப்ராடக்ட்டு இது வந்து சாதாரணமான ப்ராடக்ட் இது வந்து பிலோ ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட் ஆகிடுது நீங்கள் எஜுகேஷனையும் நம்ம இப்படி நீங்கள் அப்படி தான் பார்த்துருக்கோம் ப்ரீமியம் ப்ராடக்ட் இருக்குது க ஒரு சாதாரண ப்ராடக்ட் இருக்குது ரெண்டாவது வந்து சப்ஸ்டாண்டர்டான ப்ராடக்ட் இருக்குது பட் இங்கே ப்ரீமியம் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல அங்கெல்லாம் உங்களுக்கு காசு கிடையாது நீங்கள் அது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸாக இருக்கலாம் இன்றைக்கும் தரமான கல்வி வழங்கக்கூடிய பல்கலைக்கழகங்களாகவும் கல்லூரிகளாகவும் எது இருக்குதுன்னு சொன்னால் அரசு கல்லூரிகளும் அரசு பல்கலைக்கழகங்கள் இருக்குது நீங்கள் அங்கே செலவு செய்ய வேண்டியதில்லை அங்கே எல்லாராலையும் போக முடியாது நீங்கள் வந்து யாரும் கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் படிக்கிறது கிடையாது செல்வந்தர்கள் ஆனால் செல்வந்தர்களுடைய பசங்க தான் வந்து ஐஐடிஸ்லையும் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்லையும் படிக்கிறாங்க ஸோ அதுதான் அவங்க முடிவு பண்ணுது நீ அதிகமாக பணம் வைத்திருந்தால் கம்மியாக செலவு பண்ணி ப்ரீமியம் இன்ஸ்டியூட்டில் ஒன்றால் படிக்க முடியும் அதற்கு அடுத்த கேட்டகரியில் வரக்கூடிய இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்ஸ்டியூட்ஸ் நீங்கள் அதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து காசு வச்சுருந்தால் தான் போக முடியும் அது வந்து நீங்க வந்து ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்க வந்து எஸ்எஸ்என் மாதிரியான காலேஜ் சொல்லலாம் தமிழ்நாட்டில் அப்ப அந்த மாதிரியான கல்லூரிகளுக்கு போகிறாங்க நீங்க அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா புற்றிசூல் போல் போல இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ் நம்ம அதுக்குள்ள போகவே முடியாது இன்ஜினியரிங் காலேஜஸ்க்குள்ள எல்லா இடங்களிலும் இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து திறந்து வச்சுருக்காங்க அதுல அப்ப என்னன்னா நீங்கள் அந்த இன்ஜினியரிங் காலேஜஸ்ல வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கெப்பாசிட்டி ஃபில் ஆக மாட்டேங்குதே ஹண்ட்ரட் பர்சன்ட் கெப்பாசிட்டி ஃபில் ஆகாமல் இன்ஜினியரிங் காலேஜ் நடத்த முடியுது எப்படி நடத்த முடியுது வெறும் அறுபது பர்சன்ட் மாணவன் கிட்டே அதிகமான ஃபீஸ் வாங்குறது அதிகமான ஃபீஸ் வாங்கி அதை நடத்துகிற பொழுது நீங்கள் எங்கே என்ன அங்கே டெலிவரி பண்ணுறீங்க அப்படின்னா குவாலிஃபைட் டீச்சர்ஸ் டெலிவரி பண்ணுறது இல்லை எத் எத்தனை இன்ஜினியரிங் காலேஜஸில் பிஹெச்டி முடிச்ச இன்ஜினியர்ஸை வந்து அவங்க வந்து பேராசிரியர்கள் வச்சுருக்காங்க மேக்ஸிமம் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜஸில் வந்து உங்களுக்கு எம்ஏ படித்தவங்க தான் டீச் பண்ணிகிட்ருக்காங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் தான் உங்களுக்கு வந்து பிஹெச்டி முடித்தவங்களோ இல்லை எம்ஃபில் டீச் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ ஒரு பிஹெச்டி கூட இல்லாதவங்க தான் இங்கெல்லாம் டீச் இருக்காங்க ஸோ இட் இஸ் நாட் அபவுட் குவாலிஃபைடான ப்ராடக்ட் டெலிவர் பண்ணுறோமா இல்லைன்னெலாம் கிடையாது நாலு வருஷம் இன்ஜினியரிங் முடிச்சுட்டா உனக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும் அதை நோக்கி நிற்போம் நீ பிஎஸ்சி வந்து மூணு வருஷம் படித்து முடிச்சுட்டேன்னா உனக்கு ஒரு பிபிஓவில் வேலை கிடைக்கும் நீ பிகாம் மூணு வருஷம் படித்து முடிச்சிட்டுனா ஏதாவது ஒரு பேங்க்லேயோ அல்லது இதே மாதிரியான பிபிஓக்குள்ளையோ உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும் ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் ரூபாய்க்கு வேலை கிடைக்கும் நீ அதுக்கு போ அப்போ நம்ம என்னென்னா ஒரு பெரிய லேபர் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணி கொடுக்குறோம் அந்த லேபர் ஃபோர்ஸ் யாருக்காக க்ரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்நிய நாட்டிலிருந்து வரக்கூடிய கம்பெனிகளுக்கும் இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய பெருமுதலாளிகளுக்கும் சீப்பாக அவங்க சொன்ன வேலையை மட்டும் செய்யக்கூடிய ஒரு லேபர் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணி கொடுக்குறோம் அங்கே நம்ம வந்து எஜுகேஷனை கொடுக்கல நம்ம அவங்களுக்கு ஒரு சர்டைன் பேசிக் ஸ்கில்ஸ் டு ஒர்க் இன் அ கம்பெனி இதை கொடுக்குறோம் இதை கொடுக்கறதுக்கு அவனுக்கு என்ன மூணு வருஷம் படித்து முடித்தா எனக்கு ஒரு வேலை வேணும் அந்த வேலை செய்வதற்கான இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நம்ம இந்த எஜுகேஷனை பார்க்குறோம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது எவ்வளோ சப்ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதுக்கு தயாராகிட்டோம் இட்ஸ் ஆல் பிகாஸ் நீங்கள் வந்து எஜுகேஷனை கமாடிட்டியாக மாற்றிட்டீங்க அது ஒரு பெரிய பிஸ்னஸ் என்டர்பிரைஸாக நீங்கள் இன்றைக்கி மாற்றிட்டீங்க அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காரணம் அதனால் தான் நீங்கள் வந்து ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட் குள்ளே போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா விதமான ஃபீஸும் அதுக்குள்ளே இருக்குது பஸ் ஃபீஸ்லேருந்து ஆரம்பித்து கேன்டீன் ஃபீஸ்லேருந்து ஆரம்பித்து எல்லா கேபி கேபிட்டேஷன் ஃபீஸ்லேருந்து ஆரம்பித்து எல்லா ஃபீஸும் அவங்க வாங்கிக்கிறாங்க ஆனால் வந்து குவாலிட்டியான எஜுகேஷன் கூடிய பேராசிரியர்களுக்கு சம்பளம் மட்டும் கொடுக்கறது கிடையாது அதனுடைய ரிஃப்ளெக்ஷனாக தான் நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு பிஎஸ்சி முடிச்சுட்டு வந்து எந்த விதமான பேசிக்கும் தெரியாமல் டேரெக்டாக போய் எக்ஸல்ல மட்டும் வேலை செய்யக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய லேபர் ஃபோர்ஸை நம்ம உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கோம் பிஸியான டைம்ல ஸ்டுடியோக்கு வந்து ஒரு அருமையான ஒரு பேடி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி கைத்ரிகன்